ஹாய் டியர்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்னை அழகி அழகு கலை நிறுவனத்திலிருந்து உங்கள் குழந்தை கிருஷ்ணா. இப்போ தொடர்ந்து இலவச அழகு கலை வகுப்புகள் போயிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் டூ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நான் எதுவுமே அப்லோட் பண்ணலை. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கா என்கிட்ட நிறுத்திட்டீங்க, இதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னுடைய வேலைப்பளு அதிகமான காரணத்தினால தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் என்னால் போட முடியல. ஏன்னா கோவிட் முடிஞ்சு நம்ம பார்லர்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒர்க் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு, அதனால தான் போடல. மற்றபடி இலவச அழகு கலை வகுப்புகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சிகளும் போயிட்டு இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்டில் நிறைய பேர் எழுதியும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்களும் இணைஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய நேமும் டிஸ்ட்ரிக் நேமும் டைப் பண்ணி அனுப்பிட்டு நீங்கள் எதுக்காக இதில் ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நைட் டைமில் தான் என்னோட மெசேஜஸ்லாம் பார்க்க முடியும். அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு 5 questions கேட்டிருந்தோம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து எழுத முடியாத காரணத்தினால என்னால் எழுத முடியலக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் எழுத முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா? ஆனா நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம பேசுறத மைண்ட்ல ஏத்திக்கிறதுக்கு எழுத்து ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து எழுத்துப்பூர்வமா எழுதி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம அந்த கேள்விகள் என்ன, அதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அழகுகலையுடைய பயிற்சி வினாத்தல் இதுல சில பேர் கொஸ்டின் கேட்டது என்னன்னா இது ஐசிவியோடைய கொஸ்டினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் அது ஐசிவியோடைய எக்ஸாம் நீங்க எழுத போகும்போது தான் அதுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வரும். இது வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி உங்களை கேள்வி கேட்கறதுக்காக எடுக்கக்கூடிய வாரத்தில் ஒரு முறை வந்து உங்களை கேள்வி கேட்டு நீங்க தெளிவா இருக்கிறீங்களா, இதை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சிருக்கா, தெரியலனா அதுக்கான ஆன்சர் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படுது. மற்றபடி ஐசிவியோடைய கொஸ்டின் ஆன்சர் கிடையாது. இது எங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் தான். எக்ஸாம் எழுதும்போது ப்ராப்பரா உங்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் மார்க் லிஸ்டோட வரும். இதுல வந்து மார்க் எல்லாம் இருக்காது. மார்க் இருந்தாலும் ஒரு 5 questions 50 marks இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன கொஸ்டின் பெரிய கொஸ்டின் அப்படின்லாம் கிடையாது. நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா தெரிஞ்சுக்கலையா, அதுதான் எங்களுடைய கேள்விகள். ஓகேவா? இப்ப நம்ம என்ன க்வெஸ்சன் பார்க்க போறோம் தெரியுங்களா? பிரைமர் என்றால் என்ன, எதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்றது, இதுதான் கேள்வி. பிரைமர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அழகு சாதன பொருட்கள்ல இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பிரைமர். சரி, பிரைமர் எதற்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரைமர் வந்து மெல்லிய கண்ணாடி துகள்களால் ஆனதுதான் பிரைமர். ரொம்ப பிரைமர் அந்த கண்ணாடி துகள்களை ஒரு 500,000 துகள்களை ஆக்கி நமக்கு ரொம்ப மிருதுவாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸ்கின்னுக்கு மேலே ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும், அதுதான் பிரைமர். ஓகேங்களா? அப்போ அந்த பிரைமர் எதுக்காக நம்ம உபயோகிக்கிறோம், ஸ்கின்னுக்கு மேல ஒரு படிவத்தை ஒரு கண்ணாடியே வைக்கிறீங்க அப்படின்னு, தர மேல ஒரு கண்ணாடி வச்சிங்கன்னா அந்த தர அப்படியே தெரியும். ஆனா அந்த தரைக்கு மேல இருக்க கண்ணாடியை தொடும் போது ஒரு விதமான வழுவழுப்பா தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கு மேல பிரைமர் அப்ளை பண்ண உடனே ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஒரு ஸ்கின்னுக்கு மேல ஒரு படிமத்தை உண்டு பண்ணிடுது. அப்ப உங்க ஸ்கின்ல கருங்குழிகள் கருப்பு புள்ளிகள்லாம் நல்லா தெரியும் பிரைமர்ல. எந்த ஒரு பொருளுக்கு மேல கண்ணாடி வச்சாலும் அந்த உள்ள இருக்கிற பொருள்கள் அப்படியேதான் தெரியும். ஆனா அந்த குழிகள் சொரசொரப்பு இதெல்லாம் மறைக்கப்படும். இதுதானே பிராக்டிக்கல். அதேதான் ஸ்கின்னுக்கு மேலையும் பிரைமர் அப்ளை பண்றதுனால ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற கருப்பு புள்ளிகள் எல்லாம் தெரியும். ஆனா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் மாறிட்டு அந்த துளைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அடைக்கப்பட்டு உங்களுக்கு கிளீன் ஆயிடும், ஸ்கின் ஒரு ஸ்மூத்திங் ஆயிடுது. அதுக்காக தான் நம்ம பிரைமரியே நம்ம யூஸ் பண்றோம். அப்பெல்லாம் வந்து பிரைமர்ன்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அதனாலதான் மேக்கப் போட்ட உடனே ஒரு 1 hour 2 hoursல வந்து பாத்தீங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிரும், திட்டா தெரிய ஆரம்பிச்சிரும். ஆனா இப்ப வந்து பிரைமர்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் மேக்கப் வேர்க்காம ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு அந்த பிரைமர் ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்க கேள்வி பதில வந்து நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு மேல ஒரு படிமத்தை உருவாக்குவது பிரைமருடைய வேலை அப்படின்றதுதான் நீங்க எழுதணும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரைமர் பத்தி இப்போ நீங்க நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இனிமேட்டு பிரைமர் இல்லாமல் மேக்கப்பே போட மாட்டீங்க அப்படிதானே? கண்டிப்பா பிரைமர் போடுங்க. நார்மல் மேக்கப் போட்டாலும் சரி, ஹச்டி மேக்கப் போட்டாலும் சரி, இல்லை ஆவரேஜ் மேக்கப் போட்டாலும் சரி, பிரைமர் யூஸ் பண்ணிட்டு நீங்க மேக்கப் போடுங்க. அப்போ வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தியாகவும் சில்கியாகவும் இருக்கும். எந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாலும் அந்த ஃபவுண்டேஷனை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸ்கின். ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு வந்து ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் வந்து ஒத்துக்காது. வெளியே தள்ளோ ஒரு மாதிரி திட்டு திட்டாலாம் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகாமலும் இந்த பிரைமர் வந்து பாத்துக்குது. அப்போ நீங்க இனிமே பிரைமர் இல்லாம மேக்கப் போட மாட்டீங்க. ஓகே, அடுத்து ஃபிக்சர் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது, அது ரெண்டாவது க்வெஸ்சன். ஃபிக்சர் அப்படின்றது என்ன, மேக்கப் ஃபிக்சர்ன்றவங்க நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. மேக்கப்லாம் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி எடுக்கிறது அப்படி அதான் மேக்கப் ஃபிக்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, மேக்கப் ஃபிக்சர்ன்றது நிறைய பேர் நிறைய நிறைய விதத்துல அவங்களுக்கு தோன்ற விதத்துல எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. மேக்கப் ஃபிக்சர் வந்து மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறதுக்காகவும் மேக்கப் களையாம செட்டிங்ஸ் ஆகிறதுக்காகவும் தான். இப்ப எப்படி ஹேர்க்கு ஸ்ப்ரே பண்ணா செட்டிங் ஆயிடுது, பறக்கிறது இல்லை, முடியெல்லாம் பறக்கிறது இல்லை, களையறது இல்லை இல்லையா? அந்த மாதிரிதான் ஃபேஸ்க்கான இதுவும் ஃபிக்சரும். ஃபிக்சர் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா மேக்கப் களையாமல் இருக்க
பயன்படுத்துகிறோம், இதுதான் பதில். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா நான் சொல்லிட்டு இருக்கேன். மேக்கப் வந்து ஃபிக்சர் வந்து எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்கப் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபிக்சரை நீங்க ஸ்ப்ரே பண்றீங்க இல்லையா, அது வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து அப்ளை பண்ணணும் தெரியுங்களா? இந்த ஸ்கின்ல இருந்து ஒரு அடி தூரத்துல வச்சுதான் நம்ம மேக்கப் ஃபிக்சர் யூஸ் பண்ணணும் சரிங்களா. கிட்ட வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ப்ரேவால குட்டி குட்டி குட்டியா திட்டு திட்டா தெரியும் மேக்கப், அதனாலே ஸ்பாயில் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மேக்கப் ஃபிக்சரை இனிமே நீங்க எங்க இருந்து யூஸ் பண்ணுவீங்க, கிட்ட வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்கின்ல இருந்து ஒரு அடி தொலைவு இவ்வளவு தூரத்துல வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அப்ப லேசா ஒரு ஜில்லுன்னு ஒரு சாரல் காத்து அடிக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு சாரல் காத்துல நீங்க ஃபேஸ வந்து கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்றதுனால என்ன ஆகுனா, சாரல் காத்து அடிச்ச இடம் எப்படி இருக்கும், ஒரு விதமான ஈரப்பதமா இருக்கும். அந்த ஈரப்பதத்தை நீங்க ஸ்கின்னுக்கு கொடுத்துறீங்க, அது அப்படியே பிக்ஸ் ஆயிட்டு மேக்கப் அப்படியே செட் ஆயிடும். இதுதான் மேக்கப் ஃபிக்சரோடைய வேலை சரிங்களா. இப்ப மேக்கப்பில் முதல் ஸ்டெப் என்ன, மூணாவது கொஸ்டின், மேக்கப்போடைய முதல் ஸ்டெப் என்ன, இது முதல் கொஸ்டின். மூன்றாவது கொஸ்டின், மேக்கப்பில் முதலில் செய்வது முதல் ஸ்டெப் என்ன, இதுதான் மூன்றாவது கொஸ்டின் சரிங்களா. மேக்கப்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவீங்க, நீங்க எல்லாம் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்றது அப்படின்னு தான் நிறைய பேருக்கான பதில். ஆனா இதுல சரியான பதில் சொன்னவங்களும் இருக்கிறீங்க. மேக்கப்ல ஃபர்ஸ்ட் கிளன்சிங்ன்றது என்ன, ஃபேஸை கிளீன் பண்றது. கிளீன் பண்றது கிளன்சிங் மில்க் வச்சுதான் கிளீன் பண்ணணுமா, கிடையாது. நீங்க ஃபேஸ் வாஷ் கொடுக்கலாம், அதுலயும் கிளன்சிங் தான், சோப்பு போட்டு வாஷ் பண்ணலாம், இல்ல கிளன்சிங் மில்க் வச்சோ இல்ல கிரீம் வச்சோ தொடச்சு எடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல ஏதாவது ஒரு ஒன்னு பண்ணீங்கன்னா போதும். இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த மேக்கப்ப கிளீன் பண்ணணும், ஃபேஸை கிளீன் பண்ணணும். ஃபேஸை கிளீன் பண்ணிட்டு தான் நீங்க மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபேஸை கிளீன் பண்றது. நாலாவது, ஐ மேக்கப்பிற்கு பயன்படுத்தும் ஐந்து பொருட்கள் எழுதுக, இது நான்காவது கொஸ்டின். ஐ மேக்கப்க்கு என்னென்னலாம் பயன்படுத்துவீங்க, ஐ ஷேடோ, ஐ பேஸ், ஐ பிரைமர், மஸ்காரா, ஐலைனர், இதுவே போதும். இதுக்கு மேலே இன்னும் நிறைய இருக்கு. ஐஷேடோஸ்ல வந்து கிளிட்டர் யூஸ் பண்ணுவோம் நம்ம, ஐலைனர்லயே ஐலைனர் மஸ்காரா மட்டும் தான் சொல்லியிருக்கோம், காஜல் சொல்லல. இந்த மாதிரி நிறைய நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் எழுதலாம். ஆனா கேட்டுக்கிறது அஞ்சு தான். அப்ப அந்த அஞ்சுல நீங்க என்னென்ன சொல்லுவீங்க, ஐ பேஸ் எழுதிக்கலாம், நம்ம ஐக்கு வந்து கன்சில் பண்றோம் அதை கூட நீங்க எழுதிக்கலாம், கன்சில் எழுதிக்கலாம், ஐலைனர், மஸ்காரா, ஏன் லென்ஸ் எழுதிக்கலாம், ஐ லேஷஸ் எழுதலாம், இதெல்லாம் எழுதலாம். அஞ்சு மட்டும் போதும் சரிங்களா. ஐந்தாவது கொஸ்டின், மேக்கப்பில் ஹைலைட்டர் எங்கெல்லாம் கொடுக்க வேண்டும், இந்த மேக்கப் ஹைலைட்டர் எங்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு வந்து எல்லாருமே எழுத்துப்பூர்வமா நெற்றிக்கு மேல்புறம், தாடை பகுதி, மூக்கு பகுதி அந்த மாதிரி எழுதியிருக்கீங்க. எல்லாருமே கரெக்டான பதில் எழுதியிருக்கீங்க. இருந்தாலும் அதுல நீங்க செய்ய வேண்டியது, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அழகா ஒரு ஃபேஸ் ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதுல ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு மேல இன்ட் மார்க் பண்ணி இந்த இடத்த கவர் பண்ணி வி ஷேப்ல கொடுத்து இங்க நீங்க மார்க் பண்ணி ஹைலைட்டர் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதலாம். அதுக்குள்ள உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா ஒரு ஃபேஸ் வரைஞ்சிட்டு நீங்க அந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் கிடைக்கும். இப்ப ஹைலைட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க, மூக்கினுடைய மேல் பகுதி, நேர் பகுதி, இங்க ஹைலைட் யூஸ் பண்ணலாம், இந்த பகுதியில ஹைலைட் யூஸ் பண்ணலாம், இந்த தாடையினுடைய பஃபியா தெரியறதுக்கு இந்த தாடை பகுதி ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், அதனால இந்த இடத்துல ஹைலைட்டிங் கொடுக்கலாம். இந்த இடம் ஹைலைட்டிங், சின்ன ஃபோர்ஹெட், இந்த ஃபோர்ஹெட்ல இந்த அளவுக்கு நீங்க ஹைலைட் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல் ஃபோர்ஹெட் கொடுக்கக்கூடாது சரி. இது வந்து ஃபேஸ்ல அவங்க அதுல கேட்டிருக்கிறது என்னது, மேக்கப்பில் ஹைலைட்டர் எங்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஹைலைட்டர் கொடுக்கக்கூடிய ஏரியா, அப்புறம் ஐப்ரோஸ்க்கு கீழே இந்த இடமும் ஹைலைட் கொடுக்கக்கூடிய ஏரியா, இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்ப ஐந்து கேள்விகளுக்கான பதிலையும் நான் உங்களுக்காக சொல்லிட்டேன். இதை நீங்க திரும்ப திரும்ப ஒரு டைம் கேளுங்க, உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு டைம் கூட பாருங்க. நம்மளுடைய இலவச அழகுக்கலை வகுப்புகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் சான்றிதழ் வாங்கல அப்படின்னு இருக்கிறவங்க எனக்கு உடனடியா ஒரு போஸ்டர்ல உங்களுடைய போட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், டிசி ஜெராக்ஸ் இதை எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கான ஃப்ரீ கோர்ஸ்க்கான சர்டிபிகேட் நாங்க அனுப்பிடுவோம். அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா வீடியோஸ்க்கையும் கமெண்ட் பண்ணிருக்கீங்களா, லைக் பண்ணிருக்கீங்களா, செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவோம். அதனால மிஸ் பண்ணாம நீங்க கமெண்ட் லைக் கொடுத்துருங்க. கமெண்ட்ல வந்து சூப்பர் நைஸ்னு கமெண்ட் இருக்கவே இருக்கக்கூடாது, உங்களுடைய கேள்விகளை தான் கமெண்ட்ல வைக்கணும். கமெண்ட்ல வந்து உங்களுக்கு ரிப்ளை என்னால பண்ண முடியாததுனாலதான் வாட்ஸ்அப் குரூப் வச்சு உங்களுக்கு பொதுவான கேள்விகள் பதில அங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, யூடியூப் பக்கம் நான் வரலன்னு உடனே யூடியூப்ல கிளாஸ் இல்லன்னு நினைச்சிடாதீங்க. தொடர்ந்து ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு, வாட்ஸ்அப்ல போயிட்டு தான் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப்ல இணைஞ்சுக்கோங்க. இன்னும் வாரம் வாரம் உங்களுக்கான கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்கும், அந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்க சொல்லுங்க. அதுல எது திருத்தமா இருக்கணுமோ அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா, பை டியர்ஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல நம்ம சந்திப்போம்.